பாரிய சிரமதானத்துக்கு தயாராகும் திசை காட்டி சோம்பேறியான ஏனைய கட்சிகள் கம்மன்பிளவின் பட்டாசுகள் மஹிந்தவின் மன வருத்தம் விசித்திர விம்பத்தை எடுத்துள்ள நூறலை தேர்தல் களம் The leader, Desheta Magakiana, Pravruthi Pelagasma. பாரிய சிரமதானத்துக்கு தயாராகும் திசை காட்டி பல்வேறு சிரமதானங்களை பற்றி அவ்வப்போது கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அண்மையில் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க ஒரு விசித்திரமான சிரமதானம் பற்றி நாட்டுக்கு தெரிவித்தார். இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய சிரமதானமாக எதிர்வரும் 14ஆம் திகதி என்று பாராளுமன்றத்தை சுத்தம் செய்யும் சிரமதானமாக இருக்கும் என்றார். ராஜபக்சர்களின் கோட்டையான ஹம்பாந்தோட்டையில் தனது முதலாவது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து உரையாற்றும் போது அவர் அவ்வாறு தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணி பிறந்த ஹம்பாந்தோட்டை பின்னர் ராஜபக்சர்களின் கோட்டையாக மாறியது. வேறு எந்த அரசியல் இயக்கத்தையும் தலை தூக்க விடாமல் ஹம்பாந்தோட்டை முழுவதும் ராஜபக்சர்களின் அதிகாரம் பரவியது. ஆனால் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு திசை காட்டி இம்முறை தனது பொது தேர்தல் பிரச்சாரத்தின் முதல் பேரணியே தனது பிறப்பிடத்தில் தொடங்கியுள்ளது. பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தும் முயற்சிக்கு முன் கடந்த 60 வருடங்களாக நம்மை நாமே சுத்தம் செய்து கொள்ள ஒதுங்கி நின்றோம். அது மாத்திரமன்றி 88 வருடங்களின் பின்னர் ராஜபக்சர்கள் இம்முறை தேர்தலில் இருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள் என்று அனுர தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் முதலாவது பாராளுமன்ற உறுப்பினரும் முதல் ஜனாதிபதியும் தந்தாலை பேரணியில் ஒன்றாக சந்தித்தனர். 1994 ஆண்டு ஸ்ரீலங்கா முற்போக்கு முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினராக மலர்ச்சாடி சின்னத்திலிருந்து நிஹால் கலப்பத்தி தெரிவு செய்யப்பட்டார். அது மட்டுமன்றி 94 அவர் பூந்தொட்டி ஊடாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். அதுவும் மக்கள் விடுதலை முன்னணி சார்பில். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவியை இல்லாதொழிப்பதாக சந்திரிகாவிடம் எழுத்து மூலமான வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகினார். 3 தசாப்தங்களுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியால் திசை காட்டி சின்னத்தின் கீழ் ஜனாதிபதி ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர்தான் அனுரகுமார திசாநாயக்க. தந்தாலையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் இவர்கள் இருவரும் ஒன்றாக சந்தித்துக் கொண்டனர். இது மிகவும் அதிர்ஷ்டமான மற்றும் உணர்ச்சிகரமான நிகழ்வு. முதல் எம்பி முதல் ஜனாதிபதி வரையான காலம் 30 ஆண்டுகள் ஆகும். அதன் பின்னர் அனுர கட்டுநாயக்க மற்றும் ஹோமாகமா பகுதிகளில் நடைபெற்ற 2 பேரணிகளில் கலந்து கொண்டார். அங்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து பேசினார். அதன் தனித்துவமான அம்சம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமாகும். நவம்பர் 14ஆம் திகதி என்று பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தும் முயற்சியை ஆரம்பித்து இந்த விசேட வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக கூறினார். அதுவே இலங்கையின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம். இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாட்டை உருவாக்குவதற்காகவே நாம் தூய்மை இலங்கை திட்டத்தை கொண்டு வருகின்றோம். அதற்காக விசேட ஜனாதிபதி செயலணி ஒன்று ஆரம்பிக்கப்படுகிறது என்றார். சோம்பேறியான ஏனைய கட்சிகள் திசை காட்டி வழமை போன்று தேர்தல் பிரச்சார பொறிமுறையை பலப்படுத்தினாலும் கடந்த வாரம் நிலவிய வானிலை மாற்றம் காரணமாக அரசியல் களம் சற்று மந்தமான நிலையையே காட்டியது. கடந்த தேர்தல்களில் காணப்பட்ட சலசலப்பு இம்முறை காணப்படவில்லை. பெரும்பாலும் உள் முரண்பாடுகள் பற்றிய தகவல்களே தெரிவிக்கப்படுகின்றன. என்றாலும் விருப்ப வாக்குகள் வழமை போல் சுமூகமாக ஆரம்பிக்கப்படவில்லை. வேட்புமனுவில் முரண்பாடுகள் சிக்கல்கள் பற்றிய தகவல்கள் தொடர்ந்து தெரிவிக்கப்படுகின்றன. இந்த கதை கொழும்பு எரிவாயு சிலிண்டரில் இருந்து கேட்கப்படுகிறது. எரிவாயு சிலிண்டருடன் கொழும்புக்கு போட்டியிட தயாராக இருந்த கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் கிச்சிரிக்கு வேட்புமனு கிடைக்கவில்லை. அது மாத்திரமன்றி முன்னாள் ஜனாதிபதியின் தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்ன பிரியவும் சிலிண்டரில் இருந்து வேட்புமனுவை பெறாதது வெளிப்படையாக பேசப்படுகிறது. சிலிண்டருக்கு அடுத்தபடியாக ஐமசவின் ஒற்றுமையின்மையும் முக்கியமாக பேசப்பட்டது. இந்த பிரச்சனை பல சந்தர்ப்பங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டது. கம்பஹா மாவட்ட வேட்புமனு பட்டியலில் தனது பெயர் இடம்பெற்றிருந்த போதிலும் இவருட பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஐமசவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மானப்பெரும கூறிய கதையும் அதில் ஒன்று. அத்துடன் வேட்புமனு பட்டியலிலிருந்து வெட்டப்பட்ட லக் மாத்தாவின் சம்பவமும் இன்னும் முடிந்த பாடில்லை. லக் மாத்தாவுக்கு குறித்த நபர் செய்த கீழ்த்தரமான செயல் பற்றி கட்சி தலைவர்களிடையே தீவிர விவாதம் நடந்துள்ளது. அப்போது தலைவரையும் செயலாளரையும் குறித்த நபர் பொய் சொல்லி ஏமாற்றிவிட்டார் என்றே கூறப்பட்டது. அந்த மனிதரால் தான் அந்த மாகாணத்தில் இருந்த பெரியமாவும் கட்சியை விட்டு வெளியேறினார் என்று தலைவர் ஒருவர் நினைவுபடுத்தினார். அவர் மோசமான வேலையை பார்த்துவிட்டார்.
எங்களையும் ஏமாற்றிவிட்டு அவர் இப்படி செய்தது பெரிய தவறு என்று மற்றொரு தலைவர் கூறினார். அதன்படி இப்பணி குறித்து லக் மாத்தா அளித்த முறைப்பாட்டை விசாரித்து முடிவெடுக்க குழு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஐக்கிய மகளிர் சக்தியின் தேசிய அமைப்பாளர் பதவியில் இருந்து கிருணிகா பிரேமச்சந்திர ராஜினாமா செய்தமையும் கடந்த வாரம் சர்ச்சைக்குரிய சம்பவமாக இருந்தது. தனது முடிவை தெரிவித்து கட்சிக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். ஆனால் பின்னர் அவர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி சஜித் பிரேமதாசவை சங்கடப்படுத்த எந்த முடிவை எடுக்கவில்லை என்று கூறினார். எவ்வாறாயினும் ஐமச ஐக்கிய மகளிர் சக்தியின் தேசிய அமைப்பாளர் கிருணிகா பிரேமச்சந்திர சமர்ப்பித்த ராஜினாமா கடிதத்தை கட்சி தலைமை ஏற்க மறுத்துள்ளது. அதனால் அந்த பிரச்சனையிலிருந்து சஜித் விடுபட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் கிருணிகா தனது தேர்தல் பிரச்சாரத்தை கடுமையாக ஆரம்பித்துள்ளார். அவள்தான் பெண் என்ற தொனிப்பொருளில் மாவட்டம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை அவர் ஆரம்பித்துள்ளார். கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிளவுகள் காரணமாக பலர் வேறு கட்சிகளுக்கு சென்று இம்முறை வாக்கு கேட்கின்றனர். ரஞ்சன் ராமநாயக்க கூட ஆரம்பத்தில் ஐமசவில் இருந்தார். அவரும் விலகிச் சென்றார். அது மட்டுமின்றி சஜித்துக்கும் ஜலனிக்கும் மிகவும் நெருக்கமாக இருந்த ஊடகவியலாளர் பஞ்சமி ஹேவா விசந்தியும் ரஞ்சனின் புதிய கட்சியில் இணைந்துள்ளார். பஞ்சமி என்பவர் சிலோன் டுடேயின் முன்னாள் பத்திரிகையாளர் ஆவார். மூன்று மொழிகளையும் கையாளக்கூடிய கதாபாத்திரம். இம்முறை மைக்ரோபோன் மூலம் கருத்துறையில் தில்ஷானுடன் இணைந்து போட்டியிடுகிறார். எவ்வாறாயினும் சஜித்தின் சிரேஷ்ட ஆலோசகர் லக்ஷ்மண் பொன்சேகா தான் ஐமசவில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு காரணம் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஆனால் சஜித் பிரேமதாசவை போலவே கட்சியின் பொதுச் செயலாளரும் லக்ஷ்மணை காப்பாற்றுகின்றார். கடந்த காலத்தில் லக்கி செய்த வேலை பலருக்கு தெரியாது. அவற்றை பொது வெளியில் கூற முடியாது. சுருக்கமாக, லக்கி இந்தியாவுடன் எங்களுக்கு ஆதரவாக விளையாடினார். ஜனாதிபதி தேர்தலின் போது நாமலை வேட்பாளராக நடிக்க வைத்தது லக்கிதான். தேர்தல் பிரச்சாரத்திற்காக லக்கி பணம் திரட்டினார். தனிப்பட்ட லாபத்துக்காக அவர் எதையும் செய்யவில்லை. பாராளுமன்றத்திற்கும் வரவில்லை. கட்சிக்காகத்தான் எல்லாம் செய்தார். லக்கிக்காக கட்சி தலைவர்கள் கேரக்டர் சர்டிபிகேட் கொடுக்கும் போது லக்கி விரோதிகள் வாயை மூடிக்கொண்டுள்ளனர். ஆனால் உள்ளுக்குள் வெந்து தனியாமல் தான் இருப்பார்கள். கம்மன் பிளவின் பட்டாசுகள். மழையுடன் கூடிய காலநிலையினால் மேகமூட்டமாக காணப்பட்ட அரசியல் களத்தை முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிள பற்ற வைத்து விட்டார். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பில் இதுவரை வெளியிடப்படாத எஸ்ஐ இமாம் அறிக்கை மற்றும் ஏஎன்ஜே டி அல்விஸ் அறிக்கையை பகிரங்கப்படுத்த அரசாங்கத்திற்கு 7 நாட்கள் அவகாசம் வழங்குவதாக பிவித்துரு ஹெல உரிமையின் தலைவர் சட்டத்தரணி உதய கம்மன் பிள தெரிவித்தார். இல்லாவிடில் அந்த அறிக்கைகளை தான் பகிரங்கப்படுத்துவதாகவும் அந்த அறிக்கைகள் பகிரங்கப்படுத்தப்பட்டவுடன் அனுரவினால் மதிமேங்கிய மக்கள் சுயநினைவுக்கு வர முடியும் எனத்தான் நம்புவதாகவும் கம்மன் பிள தெரிவித்தார். புதிய அரசாங்கத்துக்கு எதிராக அவர் கட்டவிழ்த்திருக்கும் பிரச்சனையால் அனுரவம் கோபமடைந்துள்ளார். கம்மன் பிளவுக்கு கோமா. அவர் கவிழ்க்கும் பாலிகளுக்கெல்லாம் நாங்கள் அடிபணிய மாட்டோம். புது குற்றவாளிகளின் கொண்டாட் ஒன்றையே அவர் செய்கிறார் என்று அனுரா குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் உண்மையான குற்றவாளிகளை மறைக்கவே உதய கம்மன் பிள முயற்சிக்கிறார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு உண்மையில் காரணமானவர்களின் வாடகை ஒப்பந்தத்தை உதய கம்மன் பிள நிறைவேற்றி வருகிறார். குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய எவரையும் மறைக்க வேண்டிய அவசியம் எமக்கு இல்லை. தற்போது நடத்தப்படும் உண்மையான விசாரணைகளை கம்மன் பிள குழப்ப முயல்கிறார் என்று ஜனாதிபதி கூறுகிறார். கவிழ்க்கப்படும் வாளிகளுக்கு தேசிய மக்கள் சக்தி அகப்படாது, அதற்கு இடமும் அளிக்காது என்றும் அனுரா குறிப்பிட்டார். கடந்த 5 வருடங்களாக கோமா நிலையில் இருந்தவர்கள் தற்போதுதான் விழித்திருக்கிறார்கள். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முறையான விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு போலீஸ் மா அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளேன் என்றும் ஜனாதிபதி அனுரா தெரிவித்துள்ளார். இருந்தும் உதய ஏன் இவ்வளவு ஆட்டம் போடுகிறார் என்ற சந்தேகம் சிலருக்கு இருக்கிறது. அனாதையாக கிடக்கும் கம்மன் பிள தன்னை நியாயப்படுத்திக் கொண்டு தேர்தலில் போட்டியிடவும் அவரது தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகவும் தான் இந்த நாடகத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்றே சிலர் கூறுகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் சொல்வது போல் 2 அறிக்கைகளிலும் திசை காட்டிக்கு விசுவாசமான 2 அல்லது 3 பேர் சிக்கியிருக்கலாம். அரசாங்கம் அமைதி காத்திருக்கிறது. கார்டினலும் எதிராக இருக்கிறார். சிறில் காமினி அருட்தந்தையும் எதிர்க்கிறார். அறிக்கையை ஏன் மறைக்க வேண்டும் என்றும் சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். எவ்வாறாயினும் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் வெளியிடப்படாத 2 அறிக்கைகளை வெளியிடுவதற்கு கம்மன் பிள ஜனாதிபதி மற்றும் போலீஸ் அமைச்சர் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நேற்று 21ஆம் தேதி முற்பகல் 10 மணியுடன் நிறைவடைந்தது. சத்தம் போட்டது போல் நேற்று முற்பகல் நடந்ததை நாடு முழுவதும் பார்த்தது. இதற்கிடையில் பெரட்டு காமினிடமிருந்து அரசாங்கத்துக்கு ஓர் அறிவிப்பு விடுக்கப்படுகிறது. மேலும் நாடகமானதில் பயனில்லை.
ஏற்கனவே 5 விசாரணை அறிக்கைகள் உள்ளன. தெளிவான தகவல்கள் உள்ளன. ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி வழங்குங்கள் என்று பெரட்டுகாமே கட்சியின் கல்வி செயலாளர் பொபுது ஜாகுட அறிவித்திருக்கிறார். எனவே இனியும் நாடகம் ஆடாமல் நியாயம் காண்பதே தேவை என்கிறார் பொபுது. இந்த 5 அறிக்கைகளும் அனைத்து உண்மைகளையும் வெளிப்படுத்தியுள்ளதாக பொபுது ஜாகுட கூறுகிறார். இந்த அனைத்து கதைகள் மற்றும் நாடகங்களிலிருந்து ஒரு விடயம் தெளிவாகிறது. கடந்த தேர்தல்களின் போதும் இம்முறை பொது தேர்தலின் போதும் ஈஸ்டர் தாக்குதல் கதைதான் பிரதான கருப்பொருளாக இருக்கிறது. மஹிந்தவின் மன வருத்தம். மொட்ட கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தேர்தல் நடவடிக்கைகளுக்காக தங்காலையில் உள்ள தனது வீட்டுக்கு கடந்த வாரம் சென்றிருந்தார். அவர் தங்காலையில் தங்கியிருந்த வேளையில் அரச அதிகாரிகள் குழு ஒன்று முன்னாள் ஜனாதிபதியின் விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்றுள்ளது. சார், உங்களை சந்திக்க ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து அரச அதிகாரிகள் குழு ஒன்று வந்துள்ளது. எதற்கு? உத்தியோகபூர்வ வாகனங்களை கையளிக்க சொல்வது தொடர்பில் சார் கூட பேசுவதற்காக நான் தங்காலையில் இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை வருவேன். சனிக்கிழமை என்று வாகனங்களை கையளிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் இந்த அனைத்து வாகனங்களையும் கையளிப்பேன். ஒன்று கூட எனக்கு தேவையில்லை. யுத்தம் ஒன்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தலைமைத்துவத்தை கொடுத்த ஜனாதிபதி நான். வாகன பாதுகாப்பை நீக்கிவிட்டு என்னுடைய பாதுகாப்பை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் இந்த அரசாங்கத்திடம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படித்தான் அங்கு உரையாடல் நடந்திருக்கிறது. விசித்திர விம்பத்தை எடுத்துள்ள நூறலை தேர்தல் களம். நுவரெலியா மாவட்டத்தில் தேர்தல் யுத்தம் சற்று சூடானதும் விசித்திரமான விம்பத்தையும் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இம்முறை ஐக்கிய தேசிய கூட்டமைப்பில் யானை சின்னத்தில் போட்டியிடுகிறார். கடந்த வாரம் மக்களிடம் பேசும்போது அவர் ஒரு வித்தியாசமான கதையை சொன்னார். ஜனாதிபதி தேர்தலின் போது பெருந்தோட்ட மக்கள் தமது பிள்ளைகளின் விருப்பத்திற்கேற்பவே வாக்குகளை அளித்துள்ளனர். ஆனால் பொது தேர்தலில் தங்களின் விருப்பப்படி இலங்கை தொழிலாளர் காங்கிரசை நம்பி யானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் பழனி திகாம்பரம் ஐக்கிய மக்கள் சார்பில் நுவரெலியாவை வழிநடத்தி செல்கிறார். சமீபத்தில் திசை காட்டியையும் விமர்சித்திருந்தார். நுவரெலியா மாவட்டத்திற்கு திசை காட்டியினால் முன்வைக்கப்பட்ட வேட்பாளர்களில் வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், ஆசிரியர்கள் மற்றும் தொழில்சார் நிபுணர்கள் உள்ளதாகவும் அந்த வேட்பாளர்கள் அரசியலுக்கு பொருத்தமானவர்கள் அல்லர் எனவும் அந்தந்த தொழில்களுக்குத்தான் அவர்கள் தகுதியானவர்கள் என்றும் திகாம்பரம் கூறுகிறார். திகாம்பரம் ஜீவன் தரப்பு அவ்வாறு கூறினாலும் திசை காட்டி சார்பில் இம்முறை நுவரெலியாவுக்கு பெருந்தோட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அம்பிகா சாமுவேல் போன்ற இளைஞர் யுவதிகள் களமிறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.